விமானின் சுவரையை தேடி பிடித்துவா. இனிப்பானவள் நீ என் பக்கத்தில் இருக்கும் பொழுது கசப்பான அந்த திராட்சை எதற்கு? கோபம் வந்துடுச்சோ உடனே இந்த மாத்திரையை விழுங்கி ஆகணும். இல்லன்னா உயிருக்கே ஆபத்து. சரி நான் வரேன். இது ஏயா வருத்தப்படுற? வாழ்க்கையில ரசனை இல்லாதவே வருத்தப்படாத என்ன செய்யறது? உனக்கு ரசனை இல்லையா? ஏன் நான் எதை பார்த்து ரசிக்கிறது? இவ்வளவு பெரிய மாளிகையில இருந்துகிட்டு ரசிக்க முடியலங்கிறிய? இங்க என்ன இருக்கு? போராடம் பூரா பொம்மை இருக்கு, பூத்தொட்டி இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? உனக்குன்னு மாத்திரை இருக்கு, மாத்திரைக்குன்னு ஐயா இருக்காரு. ஐயாவுக்குன்னு அம்மா இருக்காங்க, அம்மாவுக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு யாரு இருக்கா? ஆமா இல்லதா? இல்ல இல்ல இல்ல, எனக்குன்னு யாரு இல்ல. அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிறந்த இல்லைங்கிற வார்த்தையே இல்லாம ஆக்கி போடுவோம். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? அவருக்கு பேசுற படாத பாடுபட்டு எனக்கு ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்க போற சமயத்துல வந்து தொடங்கிய பாவி. யோ என்னையா சொல்ற? ஐயா எங்க இருந்தா? ஐயா பொய்யா தவ போயிருக்காரு. யோ சாத்திரமே ஏதா பேசினா மனசை வெறி புடிச்சு போயிருக்கான் தெரியுமா? ஐயா ஒரு முக்கியமான விஷயம்.
என்ன பைரவா? காட்டுல நம்ம திவான் கொங்குநாடு தங்கத்தோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாருமா. என்ன? நீ ஏன் அவர்களை பிடிக்கவில்லை? திவான் எங்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சிட்டாரு. நான் ஒருத்த மட்டும் என்ன செய்யறதுங்க? கேட்டீர்களா, ஏதோ சதி நடக்கிறது. ஆமாமா, திவான் மேல எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு. ஐயா, அதை திவான் உண்டா போகல. வருக வருக, திறமை மக்க திவான் அவர்களே, வருக வருக. கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்க போறவர் பாவம் களைப்போடு வந்திருக்கிறார். பலரசம் வேண்டுமா? பரிகாசம் வேண்டாம். எதற்காக அனுப்பினேன்? கொங்கு நாட்டு தங்கத்தை பிடிக்க கொண்டு வந்தீரா? இல்லை. ஏன்? குற்றவாளிகளை கைது செய்யும்படித்தான் நம் சட்டம் கூறுகிறது. அதனால் தான் கொங்கு நாட்டு தங்கத்தை கைது செய்யும்படி உமக்கு உத்தரவிட்டேன். அவன் குற்றவாளி அல்ல. என்ன, ஜமீன்தாரை கொல்ல துணிந்தவன் குற்றவாளி அல்லவா? ஏன் போய் சொல்கிறீர்கள்? கொங்கு நாட்டு தங்கம் ஜமீன்தாரை கொல்ல வரவில்லை, நல்லதை எடுத்துச் சொல்ல வந்தான். இல்லை என்று இந்த மந்தத்தில் நின்றபடி மறுக்க முடியுமா ஜமீன்தாரா? நீண்ட நாளாக உமக்கும் அவனுக்கும் தொடர்பு இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். இல்லை, இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தேவியை பார்த்து சொல்லுங்கள். நிறுத்து திவான், குற்றவாளியோடு தொடர்பு கொண்டவனும் குற்றவாளிதான். அப்படி என்றால் உங்களோடு தொடர்பு வைத்திருக்கும் ஜமீன்தார் ஒரு குற்றவாளிதான். என்னடா புதிர் போடுகிற? புதிர் இல்ல ஜமீன்தாரே, புரியவில்லையா உங்களுக்கு? சுய வரலாற்று சொற்ப காலத்துக்குள் மறந்துவிட்டீர்களா? வாய்த்தவரை பேசினால் தண்டனை வழங்குவேன். ஒருவர் வாழ்க்கையில் புகுந்து அவர் குடும்ப பிறகை கவிழ்த்து விட்ட குற்றத்திற்கு என்ன தண்டனை என்பதை முதலில் சொல்லுங்கள். வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறார். இல்லை, உங்கள் வீட்டில் பறந்திருக்க ஒட்டடகை அகற்ற நினைக்கிறேன். இப்பொழுது என்னடா சொல்லுகிறாய்? சொல்லவில்லை, கேட்கிறேன். உமது மனைவி மக்கள் எங்க? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. ராஜவேல், என் மனைவி மக்களை நீ கேட்காதே. கேட்பேன், எனக்கு பேசும் சக்தி இருக்குவரை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஜமீன்தார், மறுபடியும் உமது மனைவி மக்களை அழைத்து வந்து மரியாதையுடன் குடும்பம் நடத்துங்கள். முடியாது, முடியவே முடியாது. வெளியூர் சென்றிருப்பதாக சொன்னீர்களே? ஆமா, இத்தனை வருடங்களாகி இன்னும் ஏன் திரும்பி வரவில்லை? கடல் கடந்து சென்றிருப்பதால் காலதாமதம் ஏற்படத்தானே செய்யும். சீக்கிரம் வந்து விடுவாரம். என்ன தேசி? ஏன் என்ன 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 தேசி? ஏன் என்ன, எங்கே திவான்? அம்மா, திவானுக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கிறது. நான் போய் பார்த்து வருகிறேன். உன்னை பிடிப்பதற்காகவே ஏதோ சதி நடக்கிறது, நீ போக வேண்டாம். இல்லை அம்மா, தேசிங்கின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு வேண்டியவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதை அறிந்து கொள்ளும் சக்தி தேசிங்குக்கு உண்டல்லவா? அதனால் தான் கூப்பிடுகிறது. தேசி, நீ குகைக்கு வா.
தங்கத்தை பிடித்துக் கொடுக்கிறாயா என்ன? என் கண்களை வேண்டுமானாலும் பறித்துக் கொடுப்பேன், ஆனால் அந்த கடமை வீரனை மட்டும் பிடித்துக் கொடுக்க மாட்டேன். அதோ பார் உன் எதிரே பைரவன், அவன் கையிலே கட்டாரி. நான் கடைக்கண்ணால் பார்த்தால் போதும், அந்த கட்டாரி உன் மார்பிலே பாய்ந்துவிடும். சிங்கத்தை கட்டி வைத்து விட்டு அபாய அறிவிப்பு கொடுக்கிறாய். ஜமீன்தார், கொங்கு நாட்டை ஆள்வது ஆணா அல்லது பெண்ணா? பைரவா, கொங்கு நாட்டு தங்கம் Thank you.
Hey! Hey! Hey!